ஜூன் 4 அதாவது வர செவ்வாய்க்கிழமை தான் இந்த மக்களவை தேர்தலுடைய ரிசல்ட் வரப்போகுது. அன்னைக்குதான் நம்ம அண்ணாமலையருடைய பிறந்தநாளும் கூட. அன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாரத தேசம் முழுவதும் களை கட்ட போகுது. ஏன்னா பாஜகவுடைய வெற்றியானது இன்னைக்கு நேத்திக்கு தீர்மானிச்சது கிடையாது, 2020 இந்த பாரத மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. என்னதான் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டா இருந்தாலும், ஃபைனல் ரிசல்ட் செவ்வாய்க்கிழமை இருந்தாலும், அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பாக்குற சுகமே தனிதான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாகட்டும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாகட்டும் சரி, எல்லாத்துலயுமே பாஜக தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. நேத்திக்குதான் எக்ஸிட் போல் ரிசல்ட் ஆனது வெளியே வந்திருக்கு. பல தனியார் நிறுவனங்கள், இந்த செய்தி ஊடகங்கள்னு நிறைய பேரு இந்த எக்ஸிட் போல் பத்தி சர்வே பண்ணி வெளியே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய பல தற்கொலைகள், ஆஃப் பேக்டு ஜோம்பிகள், அவங்க எல்லாருமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எதை மாதிரிலாம் கத்தி கதறி கூச்சல் போட்டு செத்துருக்கானுங்க அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனவெறுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத தேசத்தினுடைய 18வது நாடாளுமன்ற தேர்தலானது 7 கட்டமாக இந்த முறை நடந்திருக்கு. அதுல நேத்திக்கு காலையில 7 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு 7வது கட்ட தேர்தலானது முடிஞ்சிருக்கு. ஆக மொத்தம் 543 தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. ஜூன் 4 எல்லா வாக்குகளும் எண்ணப்பட்டு அன்னைக்கே ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க. 7வது கட்ட தேர்தலானது நேத்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மொத்தம் 7 மாநிலங்கள்ல மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துல, அதாவது மொத்தம் 57 தொகுதிகளில் நேத்திக்கு எலெக்ஷன் ஆனது முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மக்களவை தேர்தலானது முழுவதுமாக முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்ததாக இந்த NDA கூட்டணி ஆட்சி அமைக்குமா, இல்லைன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அலசி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பாஜக தான் பெரும்பான்மையை பெற்று ஆட்சிக்கு வரப்போகுது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு. ஆனாலும் நம்மளுடைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா NDA ஆட்சிக்கு வரப்போகுதா, இல்லைன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போடுறானுங்க. 7 கட்ட தேர்தலானது நேத்திக்கு முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முடிவுகளானது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது, அதாவது இந்த எக்ஸிட் போல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இப்ப நாம பார்க்க போறது அதுதான். பாஜக தலைமையிலான இந்த NDA கூட்டணி மற்றும் தலைமையே இல்லாத இந்த புள்ளி வச்ச கூட்டணி எத்தனை சீட்டுகள் வின் பண்ண போறாங்க, எத்தனை ஓட்டுகள் வாங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லியாகணும். இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு தலைமைன்னு ஒன்னு கிடையவே கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்த புள்ளி வச்ச கூட்டணி அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய ஊடகங்கள் செய்திகளா போட்டு உருட்டுறானுங்க. நான் ஏன் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு தலைமை கிடையாதுன்னு சொல்றேன்னா, ஒருவேளை இந்த ஊடகங்கள் சொல்ற மாதிரி காங்கிரஸ் தான் அந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய தலைமையா இருந்ததுன்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தர் தான் அவங்க சார்பாக பிரதமர் வேட்பாளரா அனுப்பியிருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வேணாமா, அந்த கூட்டணிக்கு தலைமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. என்ன கர்மமோ போங்க, என்ன இழவு அந்த பக்கம் நடக்குதுன்னு தெரியல. நாம இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பத்தி தெளிவா பார்க்கலாம். இங்க சைட்ல நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடுறேன், தயவுசெய்து பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேசிய அளவிலானது, அதாவது NDA மற்றும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி இவங்களுக்குள்ள எத்தனை சீட்டுகள் வரப்போறாங்க, எத்தனை சீட்டுகள் தோக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்தியாவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் தகவல். ஓகேங்களா, நம்மளுடைய News 7 ஒரு சில நிறுவனங்கள்லாம் இதை மாதிரி கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதை நாம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. டைம்ஸ் நவுல ETG அப்படின்றவங்க இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதுல NDA 386 எடுக்கும், புள்ளி வச்ச கூட்டணி 118 எடுக்கும், அதர்ஸ் மத்தவங்க பாத்தீங்கன்னா 39 எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 543 தொகுதிகள் இருக்கு, இதுல மெஜாரிட்டியா 272 வின் பண்றவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. சோ இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல NDA அதாவது பாஜக தலைமையிலான NDAவானது 386 சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது டைம்ஸ் நவ் மற்றும் ETG இவங்க சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு. அடுத்து பாருங்க, இது ரிப்பப்ளிக் டிவி மற்றும் பி மார்க் அப்படிங்கிறவங்க சேர்ந்து எடுத்த சர்வே. இதுல NDA 359 புள்ளி வச்ச கூட்டணி 154 அதர்ஸ் 30 ஓகேங்களா. இது ரிப்பப்ளிக் டிவி மற்றும் பி மார்க் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு. அடுத்து பாருங்க, இது இந்தியா நியூஸ் மற்றும் டி டைனமிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு. இதுல நம்முடைய NDA 371 தொகுதிகள், புள்ளி வச்ச கூட்டணி 125 தொகுதிகள், அதர்ஸ் 47 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுலயுமே பாஜக வின் பண்ற மாதிரி தான் இருக்கு.
அடுத்ததாக இது பாருங்க, ரிப்பப்ளிக் மற்றும் மேட்ரிஸ் அப்படிங்கிறவங்க இணைஞ்சு எடுத்த கருத்து கணிப்பு. இதுல என்டிஏவானது 353 இருந்து 368 எடுப்பாங்க, இந்த புள்ளியச்சி கூட்டணியானது 118 இருந்து 133 எடுப்பாங்க, அதர்ஸ் மத்தவங்க பாத்தீங்கன்னா 43 இருந்து 48 எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுலயும் பாஜக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சோ இப்ப பார்த்தா இந்த கருத்து கணிப்பு முடிவுகளானது தேசிய அளவிலானது என்டிஏ மற்றும் புள்ளியச்ச கூட்டணி இவங்க எத்தனை சீட்டுகள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். நாம பார்த்த இந்த கருத்து கணிப்புகள் ஒரு 4 தான் பார்த்திருப்போம். அதுலயே பாத்தீங்கன்னா பாஜக தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் பாதிக்கு பாதி அதிகமா பாஜக தான் இருக்காங்க. இவங்கள விட 2 மடங்கு அதிகமா தான் பாஜக சீட் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எல்லாமே 4 தெரிஞ்சிடும். அடுத்துதான் பார்க்க போறது தமிழகத்துல. நாம தமிழகத்துல இருக்கோம். சோ தமிழகத்துல இந்த பாஜக, திமுக, அதிமுக, மற்ற கட்சிங்க இவங்களா எத்தனை சீட்டுகள் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது CNN நியூஸ் 18 இருக்கு இல்லையா, அவங்க எடுத்த கருத்து கணிப்பு. இதுல பாத்தீங்கன்னா திமுக 36 to 39 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக 0 to 2 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஜக, அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணியானது 1 to 3 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாத்தாக்கா, அதாவது இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா 0. நாம அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அது ஆட்டத்திலே இல்லை. சோ நாம இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அடுத்து இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு பாருங்க. திமுக 33 to 37 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக 0 to 2 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக 2 to 4 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ரிப்பப்ளிக் டிவி பிமார்க் அவங்க எடுத்த கருத்து கணிப்புல திமுக 38 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக 0 ஓகேங்களா, பாஜக 0, 1 கூட அவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவையில 1 போட்டிருக்காங்க. இந்த மற்றவையில நாம் தமிழர் கட்சி வருமா இல்லைன்னா அதிமுக வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அவங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதிமுகவை சேர்க்கவே இல்லை, பாஜக 0 அப்படி மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்தியா நியூஸ் மற்றும் டி டைனமிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுக 28 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக 5 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக 2 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவை 4 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்தியா டிவி மற்றும் CNX இவங்க எடுத்த இந்த கருத்து கணிப்புல திமுக 26 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க, அதிமுக 4 தொகுதிகளில் வின் பண்ணுவாங்க, பாஜக 5 தொகுதிகளில் வின் பண்ணுவாங்க, மற்றவை 4 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஏபிபி மற்றும் சி ஓட்டர்ஸ் இவங்க எடுத்த கருத்து கணிப்புல திமுக 37 to 39 தொகுதிகள், அதிமுக 0, அதிமுக 0, பாஜக 0 to 2 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க, மற்றவை 0 அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. அடுத்ததாக டைம்ஸ் நவ் மற்றும் ETG இவங்க எடுத்த கருத்து கணிப்புல இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. திமுக 23 தொகுதிகள், அதிமுக 0, பாஜக 16 தொகுதிகள், பாஜக 16 தொகுதிகள், மற்றவை 0 ஓகேங்களா. திமுக 23, அதிமுக 0, பாஜக 16 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றது எந்த அளவு சாத்தியமாக போகுது அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக டுடேஸ் சாணக்கியானுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயம் எதிர்பார்க்குறாங்கன்னா பாஜக 10 தொகுதிகள், திமுக 29 தொகுதிகள், அதிமுக 0 அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. டுடேஸ் சாணக்கியானுடைய இந்த கருத்து கணிப்பு இருக்கு பார்த்தீங்களா, பாஜக 10 தொகுதிகள் தமிழகத்தில் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது பயங்கரமாக வைரல் ஆச்சு. எல்லாராலும் இது பேசப்பட்டது. ஏன்னா டுடேஸ் சாணக்கியானுடைய கருத்து கணிப்பானது இது வரைக்கும் பெருசா தவறுனதா வரலாறு கிடையாது. 2009, 2014, 2019 அவங்க சொன்ன கருத்து கணிப்புகள் எல்லாமே அக்யூரேட்டா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. டுடேஸ் சாணக்கியா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அக்யூரேட்டா இருக்கும், அவங்க எல்லாமே டேட்டாவோட தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி பாஜக 10 தொகுதிகள் வின் பண்ணாங்கன்னா உண்மையாலே நல்லாதான் இருக்கும். பாப்போம் பாஜக எத்தனை தொகுதிகள் வின் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம். அப்புறம் இந்த சன் நியூஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாருமே போடும்போது இவங்க போடாம இருப்பாங்களா, அவங்க போட்ட அந்த கருத்து கணிப்பை இங்க சைட்ல போடுற தயவுசெய்து பாருங்க. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு, இது ரிப்பப்ளிக் மற்றும் பிமார்க் அவங்க சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு தான்.
புள்ளி வச்ச கூட்டணி 154, அதாவது இவங்க காங்கிரஸ் போட்டு வச்சிருக்காங்க, அது காங்கிரஸ் கிடையாது, ஒட்டுமொத்தமா அந்த புள்ளி வச்ச கூட்டணி தான். சன் நியூஸ் காரன் பாத்தீங்கன்னா இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கான், 154 அவங்க எடுப்பாங்க. அப்புறம் என்டிஏ பாத்தீங்கன்னா 359, அதர்ஸ் 30. ஓகேங்களா, இதுல நீங்க பாருங்க சன் நியூஸ் காரன் எப்படி எடிட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்டிஏ தானே வரணும், அதாவது யாரு அதிகமான சிட்டிகள் வின் பண்ணுவாங்களோ அவங்களுடைய புகைப்படம் தானே, அவங்களுடைய டேட்டா தானே ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா இங்க நம்முடைய பப்புஜியாருடைய புகைப்படத்தை போட்டு, அதுவும் காங்கிரஸ் உடைய சிம்பிளை போட்டு 154 போட்டிருக்காங்க. உண்மையாலே இங்க இந்த இமேஜை எடிட் பண்ணும் போது சன் நியூஸ் எடிட்டர் அழுதுங்கனே தான் எடிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தமிழகத்துல ஒவ்வொரு கட்சிக்குமே எத்தனை சதவீத ஓட்டுகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. ரிப்பப்ளிக்ல தான் இதை போட்டிருக்காங்க. தமிழகத்துல என்டிஏ அதாவது அண்ணாமலை அவர்களை தலைமையிலான இந்த பாஜக கூட்டணியானது 31.9% உங்களுடைய வாக்கு சதவீதமா இருக்க போகுது. இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 50.4% இருக்க போகுது. அதிமுகவுடையது 16.1, அதாவது அதிமுகவை விட 2 மடங்கு அதிகமாக பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்பப்ளிக்ல போட்டிருக்காங்க. அண்ணாமலையர்கள் தொடர்ந்து சொல்றாரு இல்லையா, எத்தனை சீட்டுகள் நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் நீங்க ரிசல்ட் வரும்போது பாருங்க, ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, நீங்க ரிசல்ட்ல பார்க்க போறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் அளிக்கிற வகையில அந்த ரிசல்ட் ஆனது இருக்கும்னு தொடர்ந்து அண்ணாமலையர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் இந்த கருத்து கணிப்பானதும் இருக்கு, அதிமுகவை விட 2 மடங்கு அதிகமான ஓட்டு சதவீதம் பாஜக கிட்ட இருக்கு. இப்ப நாம நம்முடைய தற்கூறிகள் இருக்காங்க இல்லையா, அதுங்களுடைய மெல்ட் டவுன்களை பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த செக்மெண்ட் ஆனது செம்ம ஃபன்னா இருக்கும், கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்க. டெஸ்பாட்டர் அப்படிங்கிற இந்த ஐடியை பாத்தீங்கன்னா சரியான ஊப்பி, இந்த வடிகட்டின தற்கூறி ஊப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஊப்பி தான் இந்த ஊப்பி. இந்த ஊப்பி என்ன போட்டிருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை காலை 8:10 AM அதான் காலைன்னு போட்டு அதுக்கப்புறமா ஏண்டா ஏஎம்னு போடுற, இந்தியா கூட்டணி முதல் தொகுதி கேரளாவில் முன்னிலை, 8:40 இந்தியா கூட்டணி 50 தொகுதிகள் முன்னிலை, 9:40 இந்தியா கூட்டணி 100 தொகுதிகள் முன்னிலை, 10:20 இந்தியா கூட்டணி 150 தொகுதிகள் முன்னிலை, 11:00 இந்தியா கூட்டணி 200 தொகுதிகள் முன்னிலை, 12:10 இந்தியா கூட்டணி 300 தொகுதிகள் முன்னிலை, உத்தரப்பிரதேசம் கட்டுக்குள் வந்தது கார்கே பிரதமர் வேட்பாளர், கார்கே பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கூறி ஊப்பி போட்டிருக்கு. இவன மாதிரி தற்கூறிகள் போட்ட எல்லா ட்வீட்ஸ்களுமே எல்லா வீடியோஸ்களுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஜூன் 4 அப்புறமா ஸ்பெஷலா இவனுங்களுக்காக நாம பாயசத்தை செஞ்சு போடலாம். உண்மையாலே இங்க ஒவ்வொருத்தன் பேசிருக்கிற பேச்செல்லாம் இருக்கே பாப்பா பாப்பா, உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ரிசல்ட் வரட்டும், பாஜக வின் பண்ணட்டும், அதுக்கப்புறமா அவனுங்களை நம்ம வெச்சு செய்யலாம். அப்புறம் இத பாருங்க, இந்தியா கூட்டணி வென்றால் பிரதமராக தயார் என கேரளா முதல்வர் பினராயி விஜயன் கூறினாரா, உண்மை என்ன? ஓகேங்களா, அதாவது இந்த புள்ளியச்ச கூட்டணியானது வின் பண்ணிருச்சுன்னா நான் பிரதமர் ஆகிறேன், அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பினராயி விஜயன் அவர்கள் சொன்னதா ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அது ஃபால்ஸ் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபி ஊடகமான News 7 சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. பினராயி விஜயன் அவர்கள் மட்டும் அப்படி சொல்லலைங்க, மம்தா தீதி சொல்லியிருக்காங்க, இந்த தொடப்பகட்ட கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யா நான் பிரதமராக கூடாதா, நான் பிரதமரானா என்ன, எனக்கு நிறைய ஓட்டுகள்லாம் விழுந்திருக்கு, நான் நிறைய செலவுகள்லாம் செஞ்சிருக்கேன், ஸோ நான் பிரதமர் ஆவேன் ஆடிமாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் திருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி சங்கத்தமிழெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பிஎம் சீட்டு அப்படிங்கிறது என்ன, சாதாரண சீட்டுங்களா? பிஎம் சீட் அப்படிங்கிறது சாதாரண சீட்டா? வரவங்க போறவங்க எல்லாருமே நான் பிஎம்மா இருந்துட்டு போறேன், ஒரு வருஷம் நான் பிஎம்மா இருக்க, அடுத்த வருஷம் நீங்க பிஎம்மா இருங்க, ஒரு ஒரு வருஷமா ஒவ்வொருத்தவங்க பிஎம்மா இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி எல்லாரும் ஈஸியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இது மாதிரிலாம் பேசுங்க, தப்பே கிடையாது, ஆனா இதெல்லாம் நடக்குமானா, கண்டிப்பா நடக்காது. உங்களுடைய கனவுல கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த முறை மட்டும் கிடையாதுங்க, அடுத்த 50 வருஷத்துக்கும் பாஜக தான் ஆட்சியில இருக்கும் போது பாஜக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் போது அதுக்கப்புறமா அதே உங்களுக்கு பழகிடும். அடுத்ததாக இதை பாருங்க, பாஜக படுதோல்வி அடையும், மோசமான ஆட்சி, ஊழல், மக்கள் புறக்கணிப்பு, பணக்காரர்களுக்கு ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாஜக படுதோல்வி அடையும். டெல்லி புள்ளிவச்ச கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு பின் திமுக பொருளாளர் TR பாலு அவர்கள் பேட்டி. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். June 4 இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க, ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்ததாக இதை பாருங்க, நம்மளுடைய அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக
அவங்களுடைய நியூஸ் ஜேவானது இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவை கொஞ்சம் பாருங்களேன். காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், அப்புறம் ஒரு சில லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த எல்லா இடத்துலயுமே அதிமுக தான் வின் பண்ண போகுது. 24 தொகுதிகள்ல, தமிழகத்துல 24 தொகுதிகள்ல அதிமுக வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஜேல சொல்லியிருக்காங்க. 24 தொகுதிகள் வேணாங்க, அதுல பாதி 12 தொகுதிகள்ல அதிமுக வின் பண்ணிருச்சுன்னா நான் அபிஷியலா அதிமுக போய் சேர்ந்துடுறேன். ஓகேங்களா, இது சவால். 12 தொகுதிகள்ல 24 இவங்க போட்டுருக்காங்களா, அதுல பாதிக்கு பாதி 12 தொகுதிகள்ல அதிமுக வின் பண்ணிட்டாங்கன்னா நான் அபிஷியலா அதிமுக போய் சேர்ந்து தொலைகிறேன். இது நான் சவாலாவே சொல்றேன். அத்ததாக இதை பாருங்க, இது இன்னும் காமெடியா இருக்கும். சைன் ஆஃப் ரிலீஃப், நன் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் ஆர் ஷோவிங் NDA 400. அதாவது NDA 400 சீட்டுகள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸிட் போலுமே சொல்லவே இல்லை. ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊபி ஒன்று சொல்லியிருக்கு. அந்த ஊபி போட்ட இந்த ட்வீட்டை நம்முடைய சரவணன் அண்ணாதுரை அவர்கள், அதாவது இளையராஜா அவர்களுடைய லாயரு, திமுகவுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய சரவணன் அண்ணாதுரை அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. பரவாயில்லப்பா, 400 தொகுதிகள் NDA வின் பண்ணோம்னு எந்த எக்ஸிட் போலுமே சொல்லவே இல்லை, அதுவே நமக்கு பெரிய ரிலீஃபா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. விட்டா இவங்க பாஜக 399 சீட்டுகள் வின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்களா, 400 சீட்டு அவங்க வின் பண்ணவே இல்லை. சோ பாஜக தோத்து போச்சு, நாங்க தான் வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க போல. இந்த SSLC ஃபெயிலுன ஏழாவது பாஸ்ன சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று வரும் பாத்தீங்களா, அத மாதிரிதான் இந்த தற்கொலைகள் எல்லாம் பேசி சுத்துதுங்க. நாம இப்போ இவ்வளோ பேருடைய கருத்துக்களை, இவ்வளோ பேருடைய ட்வீட்ஸ்களை பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது கலைஞர் செய்தியுடைய கருத்துக்களை பார்க்காம இருப்போமா? கண்டிப்பா நாம அவங்களதும் பார்ப்போம். ஸோ இங்க சைட்ல அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. ஒரே கம்பெனி ஒரே ஜெராக்ஸ், ஒரே கம்பெனி ஒரே ஜெராக்ஸ் போட்டுட்டு ரிப்பப்ளிக்கு விமார்க்கு, ரிப்பப்ளிக்கு மேட்ரஸ், இந்தியா நியூஸ், டி டைனமிக்ஸ், TV5 தெலுங்கு, ஜன்கி பாத்து, இவங்க எல்லாருமே பாஜக தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே கம்பெனி தான், அந்த கம்பெனி யாருன்னா இந்த பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் செய்திகளை போட்டு கதறி இருக்காங்க. இந்த மெல்டவுன் செக்மெண்ட்ல கடைசியா இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானலுக்கு போனார் பாத்தீங்களா, வெக்கேஷனுக்காக. அப்போ வந்த செய்தி கொஞ்சம் பாருங்க. கொடைக்கானலில் தயாராகும் புதிய கேபினெட் லிஸ்ட், முதல்வர் அதிரடி. முதல்வர் MK ஸ்டாலின் இன்று குடும்பத்தாருடன் கொடைக்கானலுக்கு புறப்பட்டு சென்றார். 5 நாட்கள் ஓய்வெடுத்தாலும் முக்கிய வேலை ஒன்றை அங்கிருந்தே மேற்கொள்ள உள்ளார். முக்கிய வேலை ஒன்றை அங்கிருந்து கொண்டே மேற்கொள்ள உள்ளார். மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி, அதாவது இந்த புள்ளியொச்ச கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் புதிய அரசியல் திமுகவுக்கு எத்தனை கேபினெட் பதவிகளை பெறுவது, எத்தனை இணை அமைச்சர் பதவிகளை பெறுவது என்பது குறித்த பட்டியலை முடிவு செய்ய உள்ளதாகவும், சென்னை திரும்பும் போது அது தயாராகிவிடும் என்றும் கூறப்படுகிறது. இதுல பியூட்டி என்னன்னா, புள்ளிவச்ச கூட்டணியினுடைய மீட்டிங் ஆனது 1ஆம் தேதி, அதாவது நேத்து நடந்தது. அந்த மீட்டிங்குக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும் கிடையாது, மம்தா தீதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் போகவே இல்லை. இந்த லட்சணத்துல தான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியோடைய நிலைமையே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பாருங்க, ஏதோ அவங்க ஆட்சிக்கு வர மாதிரியும், அவங்க இந்த தேர்தலில் வின் பண்ண மாதிரியும், வின் பண்ணதுக்கு அப்புறமா யார் யாரு எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எப்படிலாம் கூறாங்க பாருங்க. கடைசியாக தொடர்பு கட்ட கட்சியுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை குறித்தான ஒரு செய்தியை பார்த்துட்டு நாம் இதோடய முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. நாளை மறுநாள் திகார் சிறையில் சரணடைகிறேன், இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை என்பதால் திகார் சிறையில் சரணடைய கெஜ்ரிவால் முடிவு. டெல்லி அரசின் தினசரி பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கெஜ்ரிவால் வீடியோவில் தகவல். நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய இந்த இடைக்கால ஜாமீனை நீட்டிக்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்தாரு, ஆனா எதுவுமே பெருசா அவருக்கு பலன் கொடுக்கவே இல்லை, அதுல அவர் தோத்து தான் போனாரு. சோ வேற வழி இல்லாம அவர் மறுபடியும் திகார் ஜெயிலுக்கே போக போறதா அவரே பாத்தீங்கன்னா உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கட்சியில பெரிய அளவுல 2ஆம் கட்ட தலைவர்கள்னு யாருமே கிடையாது, அவருடைய மனைவி தான் மொத்த வழியும் பாக்குறாங்க. சோ அவங்க மனைவி கிட்டதான், ஆப்வியஸ்லி அவங்களுடைய மனைவி கிட்டதான் அந்த அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டு அவர் போக போறாரு. பாவம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்னென்ன சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து, ஊழலே இருக்கக்கூடாது அப்படி மாதிரிலாம் சொல்லி, காங்கிரஸ் கட்சிக்காரங்களை எப்போ நம்ம கைது செய்ய போறோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கே வந்தாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் திகார செயலில இருக்கிறதுக்கு காரணமே ஊழல் பண்ணதுதான்.
யார சிறைக்கு தள்ளணும்னு அவர் மேடைக்கு மேடை பேசினாரோ அவங்க கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு தலைவர் இப்படிலாம் ஜோக் காட்டியிருக்காரு. இங்க சைடுல ஒரு வீடியோ ஒன்று போடுறத விஷயத்தை பாருங்க. நம்முடைய கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவரு இந்த புள்ளிச்ச கூட்டணியுடைய மீட்டிங்ல கலந்துகிட்டாரு. அதுதான் அவருடைய கடைசி மீட்டிங்காகவும் இருக்கும், ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் திகார சிறைக்கு போக போறாரு. அந்த மீட்டிங்ல அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் டே ஃபேர்வெல் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு போயிடுவார் இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கெஜ்ரிவால் அவர்களை சிறைக்கு அனுப்புற மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. ஸோ ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு. அன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், பாஜக எத்தனை சீட்ல வின் பண்ண போறாங்க, காங்கிரஸ் எவ்வளவு கேவலமா படுகேவலமா தோக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் நாம பார்த்தோம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் நாம பார்த்தோம். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வேற வேற மாதிரிதான் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி வரும், கடைசியா வரக்கூடிய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் ஆனது வேற மாதிரி வரும். ஆனா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த முறைதான் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய இந்த ரெண்டு டைம்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பானது ஒரே மாதிரி வந்திருக்கு. பாஜக தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. உண்மையாலே இந்த ஒரு விஷயத்துல நம்ம பாஜகவை பாராட்டியே ஆகணும். ஏன்னா பாஜக அவங்க செட் பண்ண நெரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையாலேயே அல்டிமேட்டான நெரேட்டிவ். 400 சீட்டுகள் நாங்க வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நெரட்டிவே செட் பண்ணாங்க. அவங்க செட் பண்ண நெரட்டிவே இப்படிதான், அதை வச்சுட்டு தான் மற்ற இந்த கூட்டணி கட்சிகள் இந்த புள்ளிச்ச கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய அரசியலையே அவங்க பண்ணாங்க. பாஜக தோத்துறோம், நாங்க தான் வின் பண்ண போறோம், நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் சொல்லவே இல்லை. நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படி மாதிரிலாம் யாரும் சொல்லவே இல்லை. பாஜக 400 சீட்டு வின் பண்ணாது, அவன் 400 சீட்டுகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு வந்தாங்களே தவிர, நாங்க வின் பண்ணுவோம், பாஜக தோத்து போயிடும், நாங்க தான் பிரதமரா வரப்போறோம், இவரு தான் பிரதமரா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ளிச்ச கூட்டணி சார்பாக யாரும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஏன்னா பாஜக செட் பண்ண நெரட்டிவ் அப்படிப்பட்ட நெரட்டிவ். உண்மையிலேயே இந்த விவகாரத்துல RSS உடைய பங்கு வேற லெவல்ல இருந்தது. RSS தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.